இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு வரும் ஜூலை 2ஆம் தேதி தொடங்குவதாக தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, கலை அறிவியல் படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக தெரிவித்தார். எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் ஆன்லைனில் 1/9/2023 2/9/2023 வரையில் நடைபெறும். ஆகவே அது முடிந்ததற்கு பிறகு 1ஆம் ஆண்டு பொறியியல் படிப்பு 3/9/2023 இருந்து துவங்கப்படும். ஆகவே இது கிட்டத்தட்ட முதலில் அறிவிக்கப்பட்டதை விட 1 மாதம் முன்னதாகவே இது துவங்கப்பட்டு கல்லூரிகள் துவக்கப்படுகின்ற தேதியும் 1 மாதத்திற்கு முன்னதாகவே துவக்கப்படும் என்று அறிவிக்கப்படுகின்றது. சென்ற முறை அந்த மாதிரி அறிவித்தது காரணம், இந்த மாதிரி நீட்டு தேர்வுகள்லாம் கொஞ்சம் நேரம் ஆகும், அதே மாதிரி சிபிஎஸ்இ சீரிஸெல்லாம் காலதாமதத்தால் கொஞ்சம் தள்ளி வச்சு பண்ணோம். இப்போ சிபிஎஸ்இ ரிசல்ட்டும் வந்துடுச்சு. இந்த மாதிரி இந்த நீட்டு தேர்வு முடிவுகளும் இப்போ உடனடியாக வரவிருக்கிற காரணத்தினால் இதை முன்கூட்டியே மாணவர்களுக்கு நடத்த வேண்டும் என்ற முடிவோடு தான் இந்த தேதி இப்பொழுது மாற்றப்பட்டு 1 மாத காலம் முன்பாக நடத்தப்படும் என்று அறிவிக்கப்படுகின்றது. இது பொறியியல் கல்லூரிகளை பொறுத்தவரையில் முதல்ல பாலிடெக்னிக் பற்றி சொன்ன தொழில்நுட்ப பட்டயப்படிப்புக்கான கல்லூரிகளில் இது பொறியியல் கல்லூரிகள், அதிலே படிக்கிற மாணவர்கள் இதுவரையில் நிறைய விண்ணப்பங்களும் வரப்பெற்றிருக்கிறது. மேலும் விண்ணப்பங்கள் வரும் என்று நிறைய எதிர்பார்க்கிறோம் தேதி இருக்கிற காரணத்தினால். அதே போல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான விண்ணப்பங்களும் வரப்பெற்றிருக்கின்றன. இந்த விண்ணப்பங்கள் இதுவரை குறிப்பாக நம்முடைய கல்லூரிகளிலே கல்லூரி 163 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நேற்று வரை 258627 விண்ணப்பங்கள் வரப்பெற்றிருக்கின்றன.